கருப்பு பேக்ரவுண்ட்ல வெள்ளை எழுத்தா மாறிடும். அது அவ்வளவு செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எப்ப நீ அந்த மவுஸ் பாயிண்டர் மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்றியோ, உன் விரல தூர எடுத்தியோ, அது வரைக்கும் உள்ளது செலக்ட் ஆயிருக்கும். அதை திரும்ப நீ என்ன வேணாலும் செய்யலாம். குறிப்பா நம்ம பார்த்தது காபி, காபி நகல் எடுத்தல். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், காபிக்கு வேணும் அப்படின்னு சொன்னா மேல அந்த கருவி பட்டையில இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேப்பரை அடிச்சு வச்ச மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு கார்பன் ஷீட் வச்சிருக்கும். கருவி பட்டையில இருக்கும் டூல் பாக்ஸ்ல, சாரி டூல் பார்ல, அதான் கருவி பட்டை. இங்க நீ காப்பி பண்ணணும்னா கீபோர்டு மூலமா காப்பி பண்ணணும்னா கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு, CTRL கண்ட்ரோல் பிளஸ் சி, இந்த ரெண்டு பட்டனையும் அட்டேட்டர்ல பிரஸ் பண்ணனா உனக்கு காப்பி ஆயிடும். எந்த பகுதி நீ இப்ப முதல்ல செலக்ட் பண்ணி வச்சிருந்தல்ல அந்த பகுதி நீ செலக்ட் பண்ணாம இந்த ரெண்டு பட்டனை நீ போட்டனா உனக்கு காப்பி ஆகவே ஆகாது, ஞாபகம் வச்சுக்க. அதே மாதிரி இப்ப நீ காப்பி பண்ணத வேற ஒரு இடத்துல கொண்டு பேஸ்ட் பண்ணணும், அத நகல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா பேஸ்ட் பண்றதுக்கு CTRL பிளஸ் வி, CTRL பிளஸ் வி. ஆக்சுவலா நீ கேட்கலாம் சார் இங்க மட்டும் சீனு போட்டீங்க காப்பிங்கிறது உள்ள ஒரு முதல் எழுத்து, இங்க மட்டும் யார் பீனு போடுவீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த சி அப்படிங்கிற எழுத்த இந்த பி அப்படிங்கிற எழுத்த பிரிண்ட்ங்கிற வேர்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. CTRL பிளஸ் பின்னு போட்டோம்னா நீ எதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோ அது பிரிண்ட் ஆகும், நமக்கு அச்சு பதிச்சு தரும், அதனால அதை இங்க கொண்டு வர முடியாது. அதுக்காக வேண்டி இந்த பேஸ் பண்ணணும்னு சொன்னா என்ன பண்றது கண்ட்ரோல் பிளஸ் வி. அதுக்கு அடுத்தால கட் பண்ணணும் அப்படின்னா CTRL பிளஸ் எக்ஸ், கடைசி வரிசையில தொடர்ந்து ஒவ்வொரு எழுத்தும் ஒன்று கொண்டு அடுத்தது அடுத்தடுத்த எழுத்துக்களா இருக்கும் CVX. இந்த அடிப்படையிலும் இதுக்குள்ள ஐக்கான பார்த்தனா இந்த பார்த்தனா கட் பண்றதுக்கு ஒரு கத்திரிப்பாரே படப்படுறது, கத்திரிப்பா படம் போடுறோம். அதே மாதிரி இது பேஸ் பண்றதுக்கு ஒரு பசப்பாட்டும் படம் போடுறோம். இந்த கடைகள் எல்லாம் பச கம் பாட்டில் கேட்பாங்க, கேமல் பாட்டில் கொடுப்போம், அதே மாதிரி ஒரு பசப்பாட்டுக்கு படம் போடுறோம். அதையும் நீ கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆயிரும், காப்பி பேஸ்ட் ஆயிரும். இதே மாதிரி இது ரெண்டாவது பகுதி உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், அதை பார்த்தோம். அடுத்தால ஒரு உரை தொகுதியை எப்படி ஒரு எம்டி பேஜ்ல ஒண்ணு இல்லாத ஒரு புது பக்கத்துல ஒரு உரை தொகுதியை எப்படி உருவாக்குவது, அதுக்கு நம்ம அன்னைக்கே பார்த்ததுதான் அங்க டூல் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எழுத்து டி அப்படின்னு போட்டு ஒரு சின்ன ஐகான் இருக்கும், ஐகான் குறும்படம், சின்ன குறும்படம் இருக்கும், அதை நீ கிளிக் பண்ணிட்டு நேரே வந்து மவுஸ் பாயிண்டரை கொண்டு வந்து புதுசா நீ எந்த பக்கத்துல எழுத ஆரம்பிக்க போறியோ அந்த பக்கத்துல ஒருக்கா கிளிக் பண்ணிட்டு நீ கீபோர்டு மூலமா டைப் பண்ணனா அந்த இடத்துல உனக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவும் டைப் ஆயிடும். இது மொத்தத்துல எல்லாமே 28 பக்கத்துல நிறைய கட்ட படமாவே போட்டு காட்டிட்டு இருக்கிறான். அதை கொஞ்சம் நீ திருப்பி பாரு 28 பக்கத்துல. அதே மாதிரி திரும்ப அதுக்கப்புறம் இந்த போர்டை பொறுத்த அளவுல, இந்த அடா பேஜ் மேக்கரை பொறுத்த அளவுல உனக்கு ஒரு பகுதிய செலக்ட் பண்ணிருக்கேன், இந்த பகுதிய வேற ஒரு இடத்துல நகர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உனக்கு தமிழ்ல நகர்த்துதல் நகல் இருக்கிறது ஒரு ரெண்டு வார்த்தை கொடுத்திருக்கான். இப்ப நீ ஒரு இடத்துல இருக்க இல்ல, இதுல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி கொண்டா அப்படின்னா என்ன அர்த்தம், புதுசா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் உள்ளதும் அப்படியே இருக்கும்,
புதுசா நீ எழுத போறதும் அந்த இடத்துல உருவாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் பேரு நகல் எழுத்தல். நகர்த்துதல் சொன்னா முதல்ல உள்ள இடத்துல உள்ளது இருக்காது, அதை நாம என்ன செய்யறோம், புது இடத்துக்கு கொண்டு போகணும். அதான் அதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நகல் எடுத்ததில் சொன்னா புதுசா உள்ள இடத்துலையும் இருக்கும், ஏற்கனவே உள்ள இடத்துலையும் இருக்கும். நகர்த்துதல் சொன்னா புதுசா உள்ள இடத்துல மட்டும்தான் இருக்கும், பழைய இடத்துல இருக்கவே இருக்காது. அதாவது அதுக்கு தான் நம்ம இந்த கட் காப்பி பேஸ்ட் சொன்னல, அந்த மூலையும் பயன்படுத்தி ஒரு இடத்துல கட் பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணா அதுக்கு பேரு நகர்த்துதல். கட் பண்ணி பேஸ்ட் பண்ணா அதுக்கு பேரு நகர்த்துதல், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா அதுக்கு பேரு நகல் எடுத்தல். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா நகல் எடுத்தல். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா நகல் எடுத்தல், கட் பண்ணி பேஸ்ட் பண்ணா அதுக்கு பேரு நகர்த்துதல். இதே முறையில தான் எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு நாம என்ன செய்யணும், இப்போ ஒரு முழு பக்கத்திலே கொண்டு போனோம், அல்லது ஒரு பக்கத்துல நீ ஒரு 20 வரி எழுதி வச்சிருக்க, அந்த 20 வரியையுமே இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த 20 வரியையும் நீ செலக்ட் பண்ணணும்னா மவுஸ் பாயிண்டர் கொண்டு உள்ள வைக்கிறேன். அந்த முதல்ல எழுதின பகுதிகளில் புதுசா உருவாக்கணும்ல, ஒரு அடா பேர் நினைக்கிற ஒரு பகுதியை, அந்த பகுதியை நீ உருவாக்கின பகுதிகளை கொண்டு போனா அதுலேயே மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு வந்துடும், தன்னாலி உள்ள இருக்கிற அனைத்தும் செலக்ட் ஆயிடும். இது ஆனதோட மட்டும் இல்லாம இது நம்ம மைய பகுதியில பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு வளைவு. இப்ப நீ மவுஸ் பாயிண்டரை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சு பிரஸ் பண்ணிட்டு, மவுஸ் பாயிண்டர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டனை அப்படியே கீழே டிராக் பண்ணனா தன்னால வந்து அந்த பகுதி அவ்வளவும் எவ்வளவு பெருசாகணும்னு நினைக்கோ அந்த அளவுக்கு பெருசாயிடும். அதையே குறைக்கணும்னு நினைச்சோம்னா மேல கொண்டு வரணும். அப்படி மேல கொண்டு வரும்போது தன்னால குறைஞ்சிடும். உள்ளே இருக்கிற பகுதியை ரெண்டா பிரிக்கணும், மூணா பிரிக்கணும், எப்படி வேணாலும் பிரிக்கலாம். ஒவ்வொரு பேரவரா சின்ன சின்ன பேராவா மாத்தணும்னு நினைக்கிறேன் பத்தி பத்தியா. அப்ப நீ என்ன செய்ய போற, இந்த இடத்துல போனாலும் மவுஸ் பாயிண்டர் வைக்கிறேன், வச்சுட்டு என்ன பண்ணா போட்டாலும் உனக்கு புதுசா புது பேரா உருவாகிடும். அல்லது இந்த இடத்த மட்டும் நீ செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் நீ டிராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். குறிப்பாஸ் உபயோகப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாப்ட்வேர், அதுலயும் நிறைய பகுதிகள் எழுத்து உரை தொகுதிகள்லாம் உண்டு. அங்க ஒரு பகுதி நீ எழுதியிருக்க, அதை இப்ப இங்க நீ கொண்டு வரணும்னு விரும்புறேன், எங்க அடா பேர் இருக்கு, அதையும் அதே மாதிரி கொண்டு வரலாம். அதை கொண்டு வர்றதுக்காக இதுல ஒரு சின்ன வித்தியாசமா உனக்கு கொடுத்துருக்கலாம். நான் இன்னொரு பாடம் நடத்துவதே சொன்னேன், முதல்ல இருக்கிறது பேரு தலைப்பு பட்டை, ரெண்டாவது இருக்கிறது பேரு பட்டி பட்டை. அதாவது ஆங்கிலத்தில் அதை முதல்ல வந்து டைட்டில் பார், அடுத்தது மெனு பார். அந்த மெனு பார்ல முதல் மெனு வந்து ஃபைல். எந்த விண்டோஸ் போனாலும் தெரியும், முதல்ல உச்சில இருக்கிறது பேரு டைட்டில் பார், தலைப்பு பட்டை. முதல்ல அது உருவாக்கும் போது அது அத்தனை டெல்ட் அப்படிங்கிற பேர்ல இருக்கும், வேற ஏதாவது பிள்ளை. அதுக்கு அப்புறமா இப்ப ரெண்டாவது இருக்கிறது மெனு பார், தலைப்பு பட்டை பட்டி பட்டை.
இதுல ஃபைல் மெனுல உள்ள போய் அதுல போறானே நிறைய சப் மெனு வரும். அந்த அடிப்படையில் சப் மெனுல நீ இங்க வேற சாப்ட்வேர்ல இருந்து இந்த அடா பேஜ் மேக்கருக்கு கொண்டு வரணும்னா நீ உருவாக்க வேண்டிய அந்த அடா பேஜ் மேக்கர்ல உள்ள ஒரு விண்டோல போய் பிளேஸ் ஃபைல் பிளேஸ் அப்படிங்கிற மெனுக்கு போற. ஃபைல் மெனுக்கு போய் பிளேஸ்ங்கிற மெனுக்கு போற. அங்க போன உடனே அதே ஒரு சாப்ட்வேர் ஒரு ஃபைலை தேர்ந்தெடுக்கும். திரும்ப அதுக்கப்புறம் அதை அந்த விண்டோல பிளேஸ்
முக்கியமானது, நீ இப்ப ஒரு வேலை செய்து முடிக்க போற, இப்ப நிறைய நீ செய்திருக்க, இந்த செய்திய மூடணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நான் சொன்னா ஃபைல் மெனுல போய் எந்த விண்டோலையும் ஃபைல் மெனு இருக்கும், ஃபைல் மெனுல போய் முதல்ல சேவ் இருக்கும், சேவ் இருக்கும் ஒரு சப் மெனு இருக்கும், அப்படி நீ சேவ் பண்ணணும்னு போனா உடனே அதுக்கு ஒரு பேர் எழுதுன்னு சொல்லு, நீ தான் பேர் எழுது, ஒரு வார்ம் பேரை போட்டு நீ இன்னைக்கு உண்டாக்குற டாக்குமெண்டா இருக்கும் அல்லது தேதியை போட்டுக்கிட்டதா இன்னைக்கு உள்ளத நீயே வார்ம் பேரை போட்டு அதை சேவ் பண்ணிக்கலாம். திரும்ப அதை ஏதாவது மாத்திர அல்லது இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க போறேன், அப்போ அந்த ஃபைல் மெனுவிலேயே இன்னொன்று இருக்கு ரீநேம் இருக்கு, எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு க்ளோஸ் அதே மெனு இருக்கு, சப் மெனு மெயின் மெனு ஃபைல் அதுல சப் மெனு க்ளோஸ், அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணா உங்க இன்னொரு கேள்வி கேட்கும், திரும்ப ஏதாவது சேஞ்ச் பண்ணிருந்தா எல்லாத்தையும் சேமிக்கணுமா சேவ் பண்ணணுமா கேட்கும், எஸ்னு கொடுத்துட்டா சேவ் ஆயிடும், நோன்னு கொடுத்துட்டா இதுக்கு முன்னால சேவ் பண்ண பிறகு நீ என்னென்ன மாடிஃபை பண்ணியோ எதுவுமே அதுல இருக்காது. அதே மாதிரி திருப்பி நீ வெளியில வரணும்னு நினைச்சு விரும்பினா ஃபைல் மனுவையே கடைசி எக்ஸிட் அது மூலமா வெளியில வந்துடலாம். திரும்ப ஓபன் பண்ணணும் புதுசா போகணும்னு சொன்னா ஏற்கனவே நான் நல்ல ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம் அடாப்ட் பேஜ் மேக்கர் 7.0 போட்ட உடனே உனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைல் மெனுவில் போய் ஓபன் அப்படின்னு சொல்லி நீ இப்போ ஒரு பேர் கொடுத்தா பண்ணால அந்த பேரை கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு உண்டாக்குறது நீ எது வர சேவ் பண்ணிருக்கியோ அது வரைக்கும் ஒழுங்கு உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த பாடத்தை இதோட நிறுத்திடுவோம், ஒழுங்கா படி, உன் புஸ்தகத்துல உன் பாடத்துக்கு பின்னால நிறைய கேள்விகள் கொடுத்திருக்காங்க, அதை மட்டும் நீ படிச்சாலே போதும், உனக்கு படிச்சுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.